हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। उंगा वीटले कोरोना நோயாளி இருக்காங்களா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும். கொரோனாவின் இரண்டாம் அலை மிகவும் மோசமாக உள்ளது. இந்த இரண்டாம் அலையில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முந்தைய அலையை விட இரண்டாம் அலையில் கோவிட் தொற்று மிகவும் வேகமாக மக்களிடையே பரவி கொண்டிருக்கிறது. மேலும் ஆரம்ப காலத்தில் பரவிய கொரோனாவை விட தற்போது பரவும் கொரோனாவால் பலர் உயிரை இழக்கிறார்கள். அதோடு தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறையும் சேர்ந்துள்ளதால் கொரோனாவால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் அதிகமாக உள்ளது. கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதில்லை. நோய் தொற்றின் தீவிரத்தை பொறுத்தே கொரோனா நோயாளிகளை மருத்துவமனையில் அனுமதிக்க மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இதனால் தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானோர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி இருந்து வருகிறார்கள். இப்படி ஒருவரது வீட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் போது வீட்டில் உள்ளோர் நோயாளியை கவனித்துக் கொள்வதை தவிர நோய் தொற்றி கொள்ளாமல் இருக்க பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு சில பாதுகாப்பான விஷயங்களை வீட்டில் உள்ளோர் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். அது என்னவென்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடியது மாஸ்க் அணியவும். உங்கள் வீட்டில் கோவிட் நோயாளி தனிமைப்படுத்தி கொண்டு தனியாக ஒரு அறையில் இருந்தால் வீட்டில் உள்ளோர் அனைவருமே நாள் முழுவதும் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். அதோடு தேவையில்லாமல் மாஸ்கை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் மாஸ்கை கழட்டிய பின் தவறாமல் கைகளை கழுவ வேண்டும். இரண்டு, கைகளை அடிக்கடி கழுவவும். ஆக்சிஜன் அளவை கண்காணிப்பது முதல் உணவு மற்றும் மருந்து கொடுப்பது வரை பல வழிகளில் கொரோனா நோயாளிக்கு உதவ வேண்டியிருக்கலாம். ஆகவே அடிக்கடி கைகளை சுத்தம் செய்ய தவறாதீர்கள். முக்கியமாக தேவையில்லாமல் கண்கள், மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொடுவதை தவிர்த்திடுங்கள். மூன்று, தனி பாத்திரத்தை பயன்படுத்தவும். வீட்டில் கொரோனா நோயாளி இருந்தால் அவர்களுக்கு என்று தனி பாத்திரத்தை பயன்படுத்துங்கள். அவர்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை மற்ற பாத்திரங்களுடன் சேர்த்து பயன்படுத்த வேண்டாம். அது மட்டுமின்றி அவர்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை தனியாக கழுவுங்கள். முக்கியமாக அந்த பாத்திரங்களை கழுவும் போது மாஸ்க் அணிந்து கொள்வதோடு கையில் கையுறை அணியுங்கள் மற்றும் சுடுநீரால் அவர்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்களை கழுவுங்கள். இறுதியாக பாத்திரங்களை கழுவிய பின் தவறாமல் உங்கள் கைகளை நன்கு சுத்தமாக கழுவுங்கள். நாலு, மேற்பரப்புகளை சுத்தம் செய்யவும். நீங்கள் அடிக்கடி தொடும் மேற்பரப்புகளான ஸ்வீட் போர்ட், டேபிள் டாப், ரிமோட், கதவு, கைப்பிடி, குழாய் போன்றவற்றை தினமும் சுத்தம் செய்யுங்கள். சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு பலமுறை அந்த மேற்பரப்புகளை சுத்தம் செய்ய முயலுங்கள். கடைசியாக ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும். நீங்கள் ஒரு கோவிட் நோயாளியை கவனிக்கும் போது உங்களது ஆரோக்கியத்தையும் தவறாமல் கண்காணிக்க வேண்டும். இருமல், காய்ச்சல், மூச்சு திணறல் போன்ற எந்த அறிகுறிகள் அனுபவிக்கிறீர்களா என்பதை கவனிக்கவும். ஒருவேளை நீங்கள் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தால் நீங்களும் 14 நாட்களுக்கு வீட்டிலேயே தனிமைப்படுத்த வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.